ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நீ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் டைட்டிலெலாம் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சி நேற்று வந்து ஒரு ஏஷியன் கோட்டால் பிளேயர் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் யார் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது வந்து ஒர்த்தான சைனிங்காக, அவர் நல்ல பிளேயராக, அவர் ஸ்டாட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ராபின் சிங்கும் நம்ம சென்னை எஃப்சி கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரி சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் இந்த வீடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று இருக்குது, என்ன போட்டாங்க. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது யார் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த வகையில் இந்த பிளேயராக சைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு தான் அந்த நியூஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா யாரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஃபேக்குலோ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எந்த ரூமர்லையும் வரல, நேம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகல நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது அந்த போஸ்ட் வரதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இவர் தான் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த வித நியூஸுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டில் தான் இந்த பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக. ஸோ இதில் நம்ம ஃபேன்ஸுக்கு என்ன பெரிய ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த பிளேயர் யாரா சைன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் கீழே நிறைய பேர் தான் இப்படி கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ இவர் வந்து ஸ்டாட்ஸே நல்லா இல்லை, கோல்ஸும் அவர் ஸ்கோர் பண்ணல, அசிஸ்டும் அந்தளவுக்கு கொடுக்கல, இவர் ஏன் சைன் பண்ணாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பாசிட்டிவாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் அவரோட நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவன் சொல்ல போனால் தஜிகிஸ்தான் நாட்டிலே இவர் தான் ஹையஸ்ட் கேப்டு பிளேயர்னே சொல்லலாம். இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் சுனில் செத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி அந்த நாட்டில் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கேப் ஹோல்டர்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இப்போ நம்ம சென்னை சைன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே சொன்னது தான் ஸ்டாட்ஸ் வந்து சரியாகவே இல்லை, கிட்டத்தட்ட 70 மேட்ச் ஆடி வெறும் 9 கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல் லெவலில் நான் சொல்கிறேன். கிளப்லையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக போடல, ஏன்னா விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அது நம்ம எடிட் பண்ணுறது தான், யாருனா எடிட் பண்ணாத அதனால் அதை நம்ப முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டையும் அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக போட்டாங்களான்னு தெரியல, அதனால் ஸ்டாட்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை இவர் பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அதிகமான மேட்சஸ் விளையாண்டதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு அப்படியே கிடைக்கும் சொல்லலாம். ஸோ இவர் வயசும் பார்த்தீங்கன்னா 30 ஆகுது, கொஞ்சம் ஏஜ் தான், இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் இவரை சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இவரை சைன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஏஷியன் கோட்டலில் சைனிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்தது முகமது அல்மவாஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிளேயர் வந்து சைன் பண்ணுவாங்கன்னா, ஆனால் தஜிகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். போன சீசன் பார்த்தீங்கன்னா மாஷி சைகானி தான் நம்ம சைன் பண்ணியிருந்தோம், அவர் வந்து ஆப்கானிஸ்தான், இவர் தஜிகிஸ்தான், அது ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ரைட் விங் தான், அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பியாக தான் இருக்குது நம்ம ஃபேன்ஸ் மத்தியில், அந்தளவுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவே இல்லை இந்த நியூஸ் வந்த பிறகு. ஏன்னா ஸ்டாட்ஸ் வந்து ரொம்பவே இடிக்குது, அந்தளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சு இல்லை இவர். ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சந்தோஷப்படல இந்த நியூஸ் வந்த பிறகு. என்னதான் இருந்தாலும் கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் வச்சு நம்ம வந்து அக்யூரேட்டாக இந்த பிளேயர் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நல்லா விளையாட வாங்கணும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 50-50 சான்ஸ் தான் அவர் அந்த சீசன் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரோ அதுக்கப்புறம் அவர் ஸ்டாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், அது வந்து அவரோட கையில் தான் இருக்குது. அவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம சென்னை எஃப்சி கொடுத்தாருன்னா மேலும் அவர் ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபின் சிங்கை நம்ம சென்னை எஃப்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதேஷ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்று அந்த அஃபிஷியல் நியூஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமலே இருக்குது, ஏன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து ஆக்குபை பண்ணிச்சுனே சொல்லலாம். ராபின் சிங் நம்ம சென்னை எஃப்சி வரப்போகிற நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நிறைய பேர் பேசினாங்க, இதுதான் உண்மை. ஸோ இதில் நிறைய பேர் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி 25 பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், நிறையா வீடியோவில் நம்மளும் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸாக 7 பிளேயர் நம்ம டீமில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லியிருந்தார், அதையும் நம்ம நிறைய வீட்டில் சொல்லியிருக்கோம். இப்போது ராபின் சிங்கை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்கிறதுனால நம்ம டீமில் இப்போ 25 பிளேயர் வந்துருவாங்க, ஏன்னா இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயர் தான் நம்ம சைன் பண்ணோம் ராபின் சிங்கை தவிர்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு வேளை ராபின் சிங் வந்து நம்ம சென்னை எஃப்சி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டீமில் 25 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ மாதேஷ் பார்த்தீங்கன்னா ரஃபேல்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி இப்போ ராபின் சிங்கும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்குவாடில்.
ஸோ அப்படி தான் இப்போ நியூஸ் போயிட்டே இருக்குது. ராபின் சிங்கை சேர்த்தா 26 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடில் இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இவருக்கும் அந்தளவுக்கு ஸ்டாட்ஸ் இல்லை சொல்கிற மாதிரி. ஏன்னா ராபின் சிங் பற்றி உங்களுக்கே தெரியும், ஃபேக்ட்லுவாது இது வரைக்கும் ஐஎஸ்எல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் இவருக்கு ஐஎஸ்எல்ல நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன சீசன் எப்படி ஆனாலும் தெரியும், அதுக்கு முன்னாடி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதனால இவரை பற்றி நான் அந்தளவுக்கு பேசலை, ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்எல்ல. அதனால் நீங்களும் நினச்சிங்க இது சைன் பண்ணால் ஒருத்தனை சைனிங்கா இல்லை ஒஸ்ட்டு சைனிங்கா அப்படின்ட்டு, நீங்கள் தான் முடி பண்ணும். என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் ஒரு சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கப்புறம் சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம இந்தியன் நேஷனல் டீமுக்கும் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சென்னைஎஃப்சி என்ன ஐடியாவில் இவரை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. இன்னும் இது அஃபிஷியல் நியூஸாக அனௌன்ஸ் பண்ணல, இருந்தாலும் சோர்சஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இவர் சைன் பண்ணிட்டாங்கன்னா இவர் ஆட வைப்பாங்களா இல்லை ஆட வச்சா இவர் கோல் அடிப்பாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், முதல்ல இது கிளப் சைட்லேருந்து அஃபிஷியலாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா 25ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்குவாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் இன்னும் 10 நாளில் நம்மளுக்கு ஸ்குவாட் என்னன்னு தெரிஞ்சிடும், அப்போ நம்ம டீட்டெயில் ரிவ்யூ போடலாம், அதுக்கப்புறம் ப்ராபபிள் லைன் அப்பும் போடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்போ வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோ செஞ்சிடும், அது வரைக்கும் டாடா பை.